ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய கம்ப்யூட்டர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பில்ட். நம்ம இந்த பிசி பில்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேமுக்கு பண்ணியிருக்கோம். ஹலோ மேம், இந்த பிசி பில்ட் எதுக்காக மேம் நீங்கள் வாங்குறீங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் எடிட்டிங்காக தான். ப்ரீமியம் ப்ரோ, டால்வன்ஸ், ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி எல்லாம் எடிட்டிங்காக. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் ஐடியில் ஒர்க் பண்ணேன். இப்போ குழந்தை இருக்கிறதுனால வீட்டிலருந்தே ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு பிசி வாங்குவோம், நமக்கு தெரிஞ்ச வேலை. அதனால் இப்போ எனக்கு பிசி பற்றி ஒன்றும் பெருசாக தெரியாது. நான் நிறைய இடத்துல என்ன பண்ணுறது, யூடியூப்லாம் பார்த்து என்னென்ன காம்பனி கரெக்டாக ஸ்பெக்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கேட்டு. ஆமாம், அதான் நான் வந்து ஒரு மூணு மாதம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த டிப்ரெஷன் மோடில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூணு மாதம் உட்காந்து என்னென்ன காம்பனன்ஸ் மேட்ச் ஆகும், அதான் சாட் ஜிபிடி வச்சு எல்லாத்த வச்சும் நான் எல்லாம் ப்ரிப்பேர் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தேன். நான் ப்ரிப்பேர் பண்ண லிஸ்ட்டை எல்லாருக்கும் அனுப்பினேன், ஆன்லைனில் இருக்கவங்க எல்லாருக்கும். உங்களுமே எனக்கு ஆன்லைன் மூலமாக தான் தெரியும் அவங்கவுங்க என்ன ரேட் கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். எது ஓரளவுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்கும், நம்மளால எது ஈஸியாக ரீச் பண்ண முடியும்னு. ஒரு சில பேர் ரிச் ஸ்ட்ரீட்லலாம் வாங்காத, இந்த பிராண்டை வாங்க அந்த பிராண்டை வாங்கினேன். அவங்கவுங்க அவங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் நேம்லாம் சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கு ரிச் ஸ்ட்ரீட்ல ஆல்ரெடி வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால சரி ஓகே இன்னைக்கு வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டு போயிட்டேன். அதான் இன்னைக்கு வந்து நான் பார்த்தேன், என் கண்ணு முன்னாடியே எல்லா காம்பிடன்ஸையும் பிரிச்சு அவங்களாவே எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன பயம்னா, ரிச் ஸ்ட்ரீட்னாலே ஏதாச்சும் ஃபேக் ப்ராடக்ட் எடுத்து வந்து போட்டு கொடுத்துருவாங்க அப்படி ஒரு நேம் இருக்கு. ஆனா அது அப்படி இருக்கு எனக்கு சொன்னது. அப்புறம் பார்த்தா எல்லாமே புது ப்ராடக்ட், எல்லாமே நீட்டா இருந்துச்சு. பில்லிங்லயும் வந்து கரெக்டா எல்லாமே கோட் பண்ணி கொடுத்துருந்தீங்க. ரைஸ் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா இருந்ததுனால சரி வேற வழியே இல்லை. எனக்கும் தோணுது, எனக்கு ஒரு சில யூடியூபர்ஸ் எல்லாம் பிடிக்கும், அவங்கள்ட்ட தான் பண்ணணும். அவங்கள்ட்ட பண்ண நமக்கு ஒரு நம்ம சொல்லலாம், நம்ம சேனல் ஆரம்பிச்சோம்னா அதை சொல்லலாம், அதுல ஒரு வியூஸ் வரும். அப்படியெல்லாம் நான் யோசிச்சேன். இருந்தாலும் இவ்வளவு காசு அதுக்கு நம்ம கொடுக்கணுமா, அது வர்த்தா அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. அதனால நான் சரி ஓகே இங்க வந்துடலாம்னு பார்த்தேன். என் கண்ணு முன்னாடியே எல்லாம் பிரிச்சு பில் பண்ணாங்க. நான் சொன்னா பில் பண்ணிருக்கேன். இந்த பிசில என்ன காம்போனன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், AMD-ல Ryzen 9 7950X ப்ராசர். ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 16x32 32 GB ரேம். MSI-ல B650 Tomahawk Wi-Fi மதர் போர்ட். 990 Pro 1TB SSD. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டெக்ல C3 கேஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். 850 watts பவர் சப்ளை, MSI-ஓட கோல்டு சீரிஸ் பவர் சப்ளை, ஃபுல்லி மாடுலர். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 TB ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 2.2 KV UPS-ம் வாங்கியிருக்காங்க. அண்ட் 4060 Ti 8 GB வேரியன்ட், ட்ரிபிள் ஃபேன் வேரியன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவரால் பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா